குடியாட்சியை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகதி சாய் நம அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள் ராஜ நடவண்ட அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் அவையார் இயற்றிய விநாயகர் கோலையும் பாராயணம் செய்தார்கள். அன்பர் கருணாகரன் அவர்கள் வான்புகழ் வலுவெருமான் அருளிய திருக்குறளை பாராயணம் செய்தார்கள். அன்பர் நடராஜன் அவர்கள் ஆசான் ராமலிங்கசாமி அருளிய அருப்பன் ஜோதகவளை பாராயணம் செய்தார்கள். இவர்களுக்கு அகத்தீசனாசி உண்டு. அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். அன்பர் மாதவன் அவர்கள் அனைத்தையும் தொகுத்து இந்நடைபெறுகின்ற அன்னதானத்தை பற்றியும் மற்ற அறப்பணிகளை பற்றியும் தொகுத்து சொன்னார்கள். அவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய அதிகாரம் வெறுவந்த செய்யாமை. வெறுவந்த செய்யாமை என்பது அஞ்சும்படி செய்தல், பயப்படும்படி செய்தல், பீதி உண்டாக்குதல், அதிரடி நடவடிக்கைன்னு சொல்லுவார். இது அரசாங்கத்துக்கு சொன்னது, மன்னருக்காக சொல்லப்பட்டது. அது இப்போ தேவையில்லை. இப்போ நடப்பது குடியாட்சி. இப்போது ஒருவர் மற்றவரை அஞ்சும்படி செய்தல், பயப்படும்படி செய்தல். மனைவியை அஞ்சும்படி கணவன் செய்வான். வேலையாட்கள் அஞ்சும்படி முதலாளி செய்வார். அப்போ ஒருவருக்கொரு அஞ்சும்படி பயப்படும்படி செய்தல். அந்த பயத்தை உண்டாக்குவது, இப்போ மாணவர் இருக்கிறார்கள், ஆசிரியர் மாணவர்களை பயப்படும்படி செய்தல். அது நோக்கம் மாணவர் நன்றாக படிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான். மனைவி ஓரளவுக்கு மனைவி ஒரு அஞ்சும்படி செய்யலாம், ஒரு அளவு இருக்கு. ஆக ஒருவர் மற்றவர் அஞ்சும்படி செய்தல், பயப்படும்படி செய்தல், அது ஒரு எல்லை இருக்க வேண்டும். மாணவர்கள் பயப்படும்படி செய்தல் ஒரு காரணம். அதே அளவுக்கு மாணவர்கள் ரொம்பவும் மிகவும் பயந்தால் படிப்பு வராது. ஒரு அளவு இருக்க வேண்டும். ஆக பத்து பேர் கொண்ட ஒரு தொழிற்சாலை நடத்துகின்றவர்கள், தொழில் செய்கிறவர்கள் பயப்படும்படி நடக்கணும். ஒரு அளவு தான். ரொம்ப பயந்தால் வேலை செய்ய முடியாது. ஒரு அச்சம் இருக்க வேண்டும். அதில் ஒரு கணக்கு இருக்க வேண்டும். அச்சமில்லாமல் எந்த தொழிலும் செய்ய முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.